அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்மு ஃபேமிலி. என்னங்க இன்றைக்கி என்ன செஞ்சு காட்ட போகிறீங்க? இன்றைக்கி வந்து பீஃப் பிரியாணி. பீஃப் பிரியாணிங்க? ஆமாங்க. நார்மலாக மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, இந்த பீஃப் பிரியாணி. பிரியாணி ஆமாங்க. இதுக்கு எவ்வளோ கறி எடுக்க போகிறீங்க? இன்றைக்கி ஒரு கிலோ கறி, 600 கிராம் வந்து அரிசி. ஓகேங்க. எடுத்துருக்கேங்க. ஓகேங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஓகே, 2 ஸ்கூப். ஆமாம், 2 ஸ்கூப் நெய் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஓகேங்க, சேர்த்துக்கலாம். ஏன் 2 எண்ணெய் தயிர் சேர்க்குறீங்க நெய்லேயே செய்யாமல்? 2 எண்ணெய் கலந்து செய்யும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. ஓகேங்க. ஆமாங்க, நெய்லே செஞ்சால் கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். ஓகே. இது 2 கலந்து செய்யும் போது அந்த திகட்டுறது இல்லாமல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஓகே. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காயட்டுங்க. ஐஸ் கட்டி இல்லாம போடல, பக்க ஐஸ் கட்டி மாதிரி. அது தேங்காய் எண்ணெய் தாங்க, அப்படி கட்டியாக இருக்கு. இது கூட 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு. ஆமாம், 1 ஸ்பூன் மிளகு. மிளகு? ஆமாம், மிளகு இல்லை, மிளகு. மிளகு அப்புறம் பிரியாணி இலை 2-3 இலை. சரிங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 4. பட்டை வந்து 1 ஸ்டிக்கு. ஓகேங்க. அது என்ன பிரியாணி இலை? பேலீஃப். பேலீஃபாங்க? அது பேர் பேலீஃப். அது பிரியாணி சாப்பிட்ட இலை? இல்லை இல்லை இல்லை, அது செடி. அது 1 செடி. செடியாக மரமா? அது 1 செடி. செடி தானா? நல்லா தெரியுமா, மரம். மரமா? ஆமாம். அப்புறம் 2 வெங்காயம், 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது வந்து 1 கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா கோல்டன் மட்டும் தனியாக எடுத்துக்கலாமா? ஆ, இது உங்களுக்கு முடிஞ்சா எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகேங்க. நான் வந்து இப்படி கணக்கு வச்சுக்குவேன். அப்புறம் 200 அரிசிக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே, நீங்கள் அப்படி கணக்கு வச்சுக்கீங்களா? நான் ஒரு கணக்கு சொல்கிறேன். இப்போ 1 கிலோ கறிக்கு வந்து எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் தெரியுமா? அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறதுனால நீங்கள் இப்படி போடுறீங்க. ஆனால் இஞ்சி வந்து 100 கிராம் எல்லாமே. ஆமாம், 10% வெங்காயம், 100 கிராம் வெங்காயம், 200 கிராம் 200 கிராமா. அப்புறம் 2 தக்காளி, பெரிய தக்காளி. ஓகே, சரியா? அதை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். அதுவும் 200 கிராம். ஆமாம், சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வந்து 25 கிராம் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி 20 கிராம் சேர்த்துக்கோங்க 1 கிலோவுக்கு. அவ்வளோதான். அப்புறம் நம்ம வந்து பிரியாணி மசாலா கூட கொஞ்சம் நம்ம வீட்டு மசாலாவும் சேர்த்துக்கலாம். வீட்டில் என்ன மசாலா? மல்லி ஜீரகப்பொடி, எப்பயும் கறி குழம்புக்கு போடுற பொடி. ஓகே. அது 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓகே, அடிப்பிடிக்க விட்டீங்க போல் லைட்டாக. ஆமாங்க, கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கணுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ தான் உப்பு போடுறீங்களா? மறந்துட்டீங்களா? மறந்துட்டேன் நான். ஃபஸ்ட்டு தானே அடி பிடிச்சி. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும் போதே 1 ஸ்பூன் உப்பு போட்டுடணும். நல்லா அது வதங்கவும் இப்போது கறியை சேர்த்துக்கிறீங்க. பீஃப். ஓகே, 1 கிலோ. 1 கிலோ பீஃப். ஓகேங்க. 1 கிலோ பீஃப் போட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனோடனே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். ஓகே, சேர்த்துக்கலாம். ஆமாம், மல்லி இலை, புதினா எல்லாம் சேர்த்து சேர்த்துக்கலாம். ஓகேங்க. சேர்த்து அப்புறம் வந்து 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர்? ஓகேங்க. இது 100 மில்லிங்க. ஆமாம், 1 கிலோவுக்கு 100 ml. 100 ml வந்து தயிர் சேர்த்துக்கலாம். ஓகேங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 கப் தண்ணி ஊற்றி
நம்ம அந்த கறியை வேக விட்டுறலாம் ஒரு நாலு விசிலுக்கு. ஒரு நாலு விசிலுக்காங்க. மூடி வச்சுட்டு நீங்கள் விசில் அடிப்பீங்களா குக்கர் விசில் அடிக்கணுமா? குக்கர் தான் விசில் அடிக்கணும். நீங்கள் நாலு விசில்ன்றோம்னா நம்மளும் அடிக்கலாம்னு நினச்சேன். இல்லை இல்லை குக்கர் தான் விசில் அடிக்கணும். அப்படிங்களா? சரிங்க. ஒரு நாலு விசில். நாலு விசில் ஓகே. அடிச்சிருச்சு. அடிச்சிருச்சா? ஆமாம். அடித்த உடனே கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. செக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஒரு நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேங்க. இப்போது 600 ml 600 g அரிசி போடுறோம்ல, மூணு உலக்கு வரும். ஓகேங்க. மூணு கப் வரும் சரியா? அதனால் 6 கப்பு தண்ணி ஊற்றணும். நம்ம 1/2 கப் தயிர் ஊற்றிருக்கோம், அப்புறம் 1 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேங்க. 4 கப் தண்ணி. ஓகே. தண்ணி நல்லா கொதிக்கவும். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். ஓகே. நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஓகே. அதை வந்து சேர்த்துக்க போகிறேன். கழுவி ஊறையும் வச்சுருக்கோம் இல்லையா? ஊற வச்சுக்கணும் கொஞ்சம் நேரம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ஓகே. ஊறி நல்லா வந்து ஊற்றி ஒரு 1/2 லெமன் போதுங்க அதுக்கு. ஹாஃப் லெமன் ஜூஸ் போடணுமா? லெமன் ஜூஸ். ஆமாம், ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா அந்த அரிசி மேலே வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணுங்க. ஓகே. அரிசி நமக்கு தெரியணும் அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விட்டாலும் சரி, இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணாலும் சரி. ஓகேங்க. எதை ஆஃப் பண்ணணும்? அடுப்பை. அடுப்பை ஆஃப் பண்ணணும். ஆமாம், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து கடைசி நம்ம தாளிப்பு இருக்கு. தாளிப்பா? கொஞ்சம் நெய் ஊற்றி அதில் வந்து கிஸ்மஸ் முந்திரி எல்லாம் போட்டு தாளிச்சு. ஓகே. ரைஸ் இன்னும் கேசியும் போடுறீங்களாங்க? ஆமாங்க. போட்டு தாளிச்சு பிரியாணி மேலே போட்டு டெக்கரேஷன் பண்ணிடலாங்க. டெக்கரேஷன்? அது டெக்கரேஷனில் என்னத்தையும் போட்டு கிண்ட போகிறீங்கன்றதுக்கு டெக்கரேஷன். டோர் டேஸ்ட்டுங்க, எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கோம். வெரி குட். நல்லாயிருக்கும். ஆமாங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் மல்லியிலையும் தூவி அப்படியே கிண்டி இறக்கிடலாங்க. அப்படியா? அவ்வளோதான். மல்லியிலையை காணா இந்த வருங்க. இப்போ போடுங்கண்ணா. ஓகே. கொடுங்க போயிருந்தீங்க போல. பறிக்க போயிருந்தீங்களோ மல்லியிலையா? சரி, ரைட். ஓகே, வந்துச்சு. கட் பண்ண போயிருந்தேன். ஓகே. மல்லியிலை தூவி அப்படியே கறியை மிக்ஸ் பண்ணி குக்கரில் மாற்றி வச்சாச்சு. ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சாச்சு. ஓகே. அதுக்கு தால்சா தயிர் சட்னி ரெடியாக இருக்குது. பச்சடி வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.